ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்னாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, இந்த உலகத்தில் பேய் இன்னும் இருக்கா இல்லையா அப்படின்ற டிஸ்கஷன் வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு பேய் இன்னும் இருக்குது அப்படின்னு நம்புறனால தான் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அந்த கோட்டைக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸே போட்டிருக்காங்க. அதையும் மீறி நம்ம உள்ளே போனோம்னா நம்ம மேலே எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு கவர்மெண்ட்டே நம்பலன்னா அந்த இடத்துல உண்மையாலுமே பேய் இருக்கா, இந்த பின்னணி வரலாறு தான் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பங்காரக்கோட்டை, இந்த கதையோட ஆரம்பமே இந்த கோட்டையிலேருந்து தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது. இந்த கோட்டையை வந்து யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா, மேன்சிங் அப்படின்றவர் அவரோட தம்பிக்காக இந்த கோட்டையை கட்டணும்னு நினச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த கோட்டையை கட்டணும்னு ஆசைப்பட்டு, ஆனால் இந்த கோட்டைக்கு மொத்தம் ரெண்டு சாபங்கள் இருக்குது. முதல் ஃபஸ்ட்டு சாபம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாபத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு பாபா இருந்திருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா குருபால் நாதர். அவர் தான் அந்த ஊரில் வந்து பெரிய ஒரு பாபாவாக இருந்திருக்காரு. அதாவது மேன்சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கோட்டையை கட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பாக்காக இந்த கோட்டையை நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ தாராளமாக கட்டலாம், ஆனால் உனக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் நான் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கட்டப்போகிற கோட்டையோட மேல்குறை வந்து என்னோட வீட்டை வந்து மறைக்கக்கூடாது, அதாவது நிழல் கூட அவர் வீட்டு பக்கம் பரக்கூடாது, அந்த அளவுக்கு தான் நீ கோட்டையை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேன்சிங்கும் அதே மாதிரி அவர் கோட்டை கட்டியிருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குருபாலல் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் சரி அவர் தான் இறந்துட்டாரு, இனி என்ன பண்ணலாம், சரி நம்ம இன்னும் கோட்டையை டெவலப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் கோட்டையை வந்து இன்னும் பெருசாக கட்ட ஆரம்பிக்கவும் அவரோட சமாதியில் இவரோட அந்த கோட்டையோட நிழல் வந்து பட்டுருச்சு. அதனால அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த ஊர் வீட்லேயுமே வந்து மேல்குறையே இருக்காது. அவர் வந்து ஒரு சாபம் விட்டுருக்காரு, அதாவது உன்னோட கோட்டையோட மேல்குறை வந்து என்னோட வீட்டு மேலேயோ என்னோட சார்ந்த பொருள் எதில் வந்து உன்னால பட்டாலுமே இந்த ஊரில் இருக்க எந்த இடத்துலையுமே மேல் எந்த வீட்லேயுமே மேல்குறை இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சாபம் விட்டுட்டாரு. அதனாலே என்னமோ இன்ன வரைக்கும் ராஜஸ்தானில் இருக்க அந்த பங்காரா கோட்டையை சுற்றி எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மேல்குறை இருக்கவே இருக்காது. இதில் ரெண்டாவது சாபம் இதுதான் வந்து, இந்த கோட்டையில் இன்னமும் அங்கே 10,000 மேலான மக்கள் வந்து பேய அலைகிறாங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் நிறையா பேரால் பார்த்துருக்கோம். இன்னமும் அந்த இடத்துல வந்து நிறையா வந்து சத்தங்கள்லாம் கேட்குது. நைட் ஆனால் நாட்டிய சத்தங்கள், ஒரு பெண்கள்லாம் கத்துற சத்தம், இந்த ராஜா வர்றப்ப இந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சத்தங்கள், இன்னமும் அந்த இடத்துல போர் நடக்கிற மாதிரி சத்தம், இன்னும் அந்த கோட்டையை சுற்றி இவ்வளோ விஷயமும் அங்கே நடந்துட்டுருக்கதாகவும் சொல்கிறாங்க. அப்படி என்ன ரெண்டாவது சாபம்னு பார்த்தீங்கன்னா, ராணி ரத்னவதி சொல்லிட்டு ஒரு அழகான பெண் வந்து அங்கே இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேன்சிங்கோட தங்கச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ரத்னவதி பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்பவே அழகான ஒரு பொண்ணும், இவங்களோட அழகை பற்றி கடல் தாண்டி மலை தாண்டி எல்லாருமே அவங்க அழகை பற்றி ரொம்ப பேசியிருக்காங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ராஜாவும் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி இவங்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வந்து கேட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதே ஊரில் இருக்க சிங்கியா அப்படின்றவர் வந்து ஒரு மந்திர தந்திரத்தில் வந்து ரொம்பவே தேர்ச்சி பெற்றவர்னு சொல்கிறாங்க. அவர் வந்து என்னன்னா, ரத்னவதியோட அழகை பார்த்து அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட அந்த சிங்கியான்றவர் ரத்னவதியோட பணிப்பெண். ஒரு நாள் வந்து மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்திருக்கும் போது அவங்க அந்த பணிப்பெண் கிட்ட அந்த சிங்கியான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மந்திர தந்திரங்களை நிறைஞ்சு அவர் வந்து ஒரு மூலிகை தண்ணியை வந்து அந்த பணிப்பெண் கிட்ட, நீ எப்படியாவது ராணி ரத்னவதி அவங்க தலையில் வந்து தேய்ச்சிடணும், நீ வந்து அவங்களுக்கே தெரியாமல் இவங்க கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி அந்த பணிப்பெண்ணை வசியம் பண்ணி இவர் வந்து அனுப்பிட்டார். அதே மாதிரி இந்த ரத்னவதியோட அழகாக இருக்கட்டும், அவங்க கற்றுக்கிட்ட கலையாக இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க ரூம்குள்ளே யாராவது வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட வாசனையை வச்சு இந்த ராணி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களாம். நம்ம ரூமுக்கு வந்து தினமும் இப்போ வந்துட்டு போகிற பணிப்பெண்ணை தவிர வேறு யாராவது வந்தால் கூட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம்மா. அதே மாதிரி இந்த பணிப்பெண் கிட்ட அந்த சிங்கியான்றவர் வந்து கொடுத்துருந்த அந்த வாசனை திரவியத்தை இவங்க வந்து, இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இல்லையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த அந்த பாட்டில் லைட்டாக ஓப்பன் பண்ணும் போதே இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்தளவுக்கு இந்த ராணிக்கு வந்து ரொம்பவே திறமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ராணி அதை கண்டுபிடிச்ச உடனே இது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண்ணை கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த சிங்கியான்றவர் வந்து தான் இந்த மாதிரி உங்கள் மேலே ஆசைப்பட்டாரு, ஆனால் நீங்கள் அவருக்கு கிடைக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு இதனால என்னை வந்து இப்படி பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லவும், அப்புறம் அவர் வந்து அவங்க அண்ணன் கிட்ட மேன்சிங் கிட்ட சொல்லி இவங்களை வந்து
என்ன சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றப்போ இவரை வந்து படுக்க போட்டு இவர் மேலே வந்து பாறாங்கல்லை உருட்டி விட்டு இவங்களை கொல்ல வச்சுருக்காரு. அதே மாதிரி அந்த அந்த பிளாக் மேஜிக் மேன் வந்து சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாபம் விட்டுட்டு செத்துடுறாரு. அதாவது நீங்கள் இப்போ என்னை கொண்டுட்டீங்க, இன்னும் ஒரே வருஷத்தில் வந்து உங்கள் கோட்டையே அழிய போகுது, நீங்கள் எல்லோரும் செத்தக்கப்புறம் எல்லாருமே வந்து இதே கோட்டையில் தான் இருப்பீங்க, யாருக்குமே வந்து முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. சரி ஓகே, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, இவன் என்ன நான் ஏமே தப்பு பண்ணிட்டு இவனே இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டும் எல்லோரும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் அப்புறம் ஒரு போர் வருது. இந்த போரில் அஜ்பருக்கும் பங்காராக்கும் வந்து ஒரு வார் நடக்குது. அந்த வாரில் வந்து அஜ்பர் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அப்போ வந்து பங்காரா கோட்டையிலிருந்த 10,000 மேற்பட்டவங்களும் இறந்துடுறாங்க. அதோட ராணி ரத்னவதியும் சேர்ந்து இறந்துடுறாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அங்கேருந்து யாருமே இன்னமும் முற்றுப்பிடாமல் அதே கோட்டையில் தான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த ஊர் மக்களும் நிறைய தடவை நான் வந்து நிறையா பேரோட சத்தத்தங்கள்லாம் நான் கேட்டேன், அந்த இடத்துல இன்னமும் நிறையா இருக்குது, இன்னும் அமானுஷ்யமாக அந்த இடத்துல நிறையா இடம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த ஊர் மக்கள்ல நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறையா குரங்குகளோட சரணாலயமாகவே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ குரங்குகள்லாம் அந்த இடத்துல வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டையை பற்றி சொல்லி ஆகணும், இன்னமும் அவ்வளோ அழகான கோட்டை, பராமரிக்கலைனாலுமே இவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா அப்போ பராமரித்து அந்த காலத்தில் 16 அந்த கோட்டை எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அந்த கோட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பிரத்யேகமாக சிவனுக்கும் ஹனுமானுக்கும் அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நாட்டியக்காரர்களுக்காக தனியாகவே ஒரு கோட்டை இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ராணி ரத்னவதியோட கோட்டை பார்த்தீங்கன்னா தனியாக அந்த கோட்டையிலேயே ரொம்ப கடைசியில் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு கோட்டை இருக்குது. அந்த காலத்தான தொழில்நுட்பமே இல்லாத அளவுக்கு இல்லாதப்பவே இவ்வளோ அழகான கோட்டையெல்லாம் அங்கே கட்டி, ஆனால் இப்போ அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு பேயோட சரணாலயமாக மாறிடுச்சு. இன்னமும் அந்த இடத்துல பேய் இருக்குன்னு நம்பிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சாயங்கால நேரம் அந்த இடத்துல போகிறதுக்கு நமக்கு அலோடே கிடையாது. இந்த பங்காரா கோட்டைக்கு இன்னமும் நிறைய டூரிஸ்ட் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதில் பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி எந்த அமானுஷ்யத்தையும் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே போனோன்னே சம்திங் ஏதோ பேட் வைப்ரேஷன் எனக்குள்ளே தோன்றுச்சு, ஏதோ அமானுஷ்யமாக என்னை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் நடக்குது அப்படின்னு நம்ம நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது போல் சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எம்னாஸ் டைரிஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.